ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ கடல் நண்டு வாங்கி வச்சுருக்கேன். என் குரல் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ கோல்டுக்கு ஏதமா கொஞ்சம் நண்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் நண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மண்ணாக இருக்கும். இந்த மண்ணு எல்லாம் போக ஒரு 3 வாட்டி வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மண்ணெலாம் எதுவும் இல்லை. நண்டை இந்த மாதிரி பின்னாடி பக்கமாக திருப்பி பிடிச்சிக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய கொடுக்கை இந்த மாதிரி பிடிச்சி திருகுனீங்கன்னா உடஞ்சி வந்துடும். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் அந்த வளம் நண்டு தான். அதனால் வந்து இப்படி பிடிச்சி இழுத்தாலே ஓரளவு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் அதுவும் வந்து பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாட் இருக்கும், அதை வந்து இந்த கொடுக்க வச்சே இப்படி நம்பி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். கையில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கொடுக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஓடு மட்டும் இந்த மாதிரி 4 விரலையும் பிடிச்சிக்கிட்டு ஓடு மட்டும் தனியாக பிடிச்சி இழுத்திங்கன்னா ஓடு தனியாக வந்துடும், மேலே இருக்கக்கூடிய பார் தனியாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி கொஞ்சம் பகுதிகள் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா இதுவும் வந்துடும். இருக்கிறதுலே மீனை விட நண்டு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கண் பகுதியெலாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி எழுத்திங்கன்னா அதுவும் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விரல் மாதிரி இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டாவது கண்ணை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி எழுத்திங்கன்னா வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சதலாக எதுவும் இருக்காது, சும்மா வெறுமனே தான் இருக்கும். இந்த மாதிரி கிள்றதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு சாறு வந்து உள்ளே நல்லா இறங்கி காரம் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது மொத்தமாக போட்டுட்டு கழுவும் போது எல்லாத்துலேயுமே படும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த அழுக்கை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிணத்துல தண்ணி வச்சு அந்த அழுக்கை மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ரெண்டாக புட்டுக்கிறேன். சின்ன நண்டாக தான் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் நண்டுங்கிறதால ரெண்டாக போட்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சும்மா வாஷ் பண்ணிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். அவ்வளோதான், நண்டு க்ளீன் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. மீனை விட நண்டு தான் ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து மசாலா ஒரு பக்கம் வதங்க விட்டுட்டு அப்படியே நீங்கள் நண்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 2-3 வாட்டி தண்ணி போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்த நண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் போதும் இது கடகடன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே அழுக்குன்னு நினச்சி இந்த மஞ்சள் அழுக்கெல்லாம் எடுத்துடாதீங்க. இது வந்து முட்டை பகுதி, இதில் நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் அதான் நல்லாயிருக்கும். அதனால் அது வேஸ்ட் நினச்சி எடுத்துடாதீங்க, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கூட சமைக்கலாம். இப்போ ஃபுல்லாக 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை கூட பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண கையோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து இப்படிமா பரட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பரட்டி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கவுச்ச ஸ்மெல் வராது. இதுக்கப்புறம் நம்ம நண்டு சமைக்க ரெடியாக இருக்குது. நண்டு வச்சு நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.